வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சகோதர சகோதரிகளே சிந்தனையாளர்களே இன்றைய வேதாத்ரீய மதிவிருந்தாக ஆட்சியின் நேர்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மகரிஷனுடைய திருவார்த்தை பொருட்கள் உற்பத்தியிலேயே பொறுப்பேற்க அரசு பொருள் விலையில் பங்கீட்டில் தலையிடுவது தவறு பொருள் குறையும் தேவை மிகும் பஞ்சநிலை உண்டாம் பொறுமை இழந்தே மக்கள் புரட்சி செய்வார் விளைவு என்ற கேள்விக்குறியோடு மகரிஷி நிறுத்தியிருக்கிறாங்க நிச்சயமாக இது திரிகால ஞானத்தினுடைய தொலைநோக்கு பார்வை இதுதான் ஞானம் இந்த ஞானம் இன்றைய மசோதாவில் உங்களுக்கு தெரியும் உழைப்பவளுக்கு ஒன்றுமில்லை இடையில் இருப்பவர்கள் யோகபோகமாக வாழ்க்கை உழைத்தவன் உணவுக்கே பஞ்சம் என்ற நிலை இன்று உள்ளது இது மாற வேண்டுமானால் சிந்திக்க வேண்டும் வாக்குரிமை பெற்றவர் அனைவரும் சிந்தித்து செயல்பட்டுமையானால் நாடும் நலம்பெறும் மக்களின் வாழ்வும் உயரும் இதில் என்ற ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் இனிவரு காலங்கள் நாம் விழிப்பு நிலையோடு இருப்போம் அன்பர்களே வாழ்க வையகம்